நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுறது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோ போலாம் ஆந்திரா மாநிலத்தில் செம்பூர் என்ற மாவட்டம் அமைந்துள்ளது இந்த மாவட்டத்தில் ரேஷ்மா ஓஹால் என்பவர் வசித்து வந்துள்ளார் இவருடைய வயது இருபத்தி ஒன்பது இவருடைய சகோதரனின் பெயர் தேவேந்திரா அவரின் வயது முப்பத்தி இரண்டு இவர்களுடைய தந்தை காவல் அளியாக பணியாற்றி வருகிறார் இதனிடையே தேவேந்திராவுக்கு தினமும் மது அருந்தும் பழக்கம் இருந்துள்ளது தினமும் மது அருந்திவிட்டு சகோதரியிடம் தகராறில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் பலமுறை தேவேந்திரா தங்கையான ரேஷ்மாவை பாலியல் ரீதியிலும் துன்புறுத்தியுள்ளார் இதனால் ரேஷ்மா மிகுந்த மன உளைச்சலுக்கும் ஆளாகியுள்ளார் ஒரு கட்டத்தில் சகோதரனின் தொல்லைகள் தாங்க இயலாத அவர் அவரை கொலை செய்யவும் திட்டமிட்டுள்ளார் அதன்படி டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அன்று தன்னுடைய தந்தை வேலைக்கு சென்றிருந்த நேரத்தில் ரேஷ்மா அவருடைய வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு ரேஷ்மாவின் சகோதரரான தேவேந்திரா மது போதையில் இருந்ததை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ரேஷ்மா அவருடைய கழுத்தை நெறித்தும் கொலை செய்துள்ளார் கொலை செய்த பின்னர் தன்னுடைய மைத்துனரான சந்திரகாந்த் பாட்னாக்கரை அங்கு அழைத்து நிகழ்ந்தவற்றை கூறியுள்ளார் அதன் பின்பு இருவரும் இணைந்து பின் பிம்பாடி ரயில்வே நிலையத்திற்கு அருகே தேவேந்திராவின் சடலத்தை வீசிவிட்டு சென்றனர் மூன்றாம் தேதியன்று அந்த ரயில் நிலையத்தில் அனாதை சடலமாக கிடந்ததாக அந்த பகுதி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் அந்த பகுதியில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினார்கள் மறுநாளே ஒன்றாம் தேதியன்று இரு இருவர் சந்தேகிக்கும் வகையில் பின்வாடி ரயில்வே நிலையத்திற்கு அருகே நடமாடியதாக தகவலும் கிடைத்தது உடனடியாக காவல்துறையினர் தங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணையை துரிதப்படுத்தினர் அதன் பின்னர் தான் ரேஷ்மா மற்றும் அவரதுக்கு உடந்தையாக இருந்த சந்திரகாந்தை கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது செம்பூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி